வணக்கம் நண்பா, நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டிடிஎஃப் வாசனை வச்சு செல்லம் அப்படிங்கிற டைரக்டர் மஞ்சள் வீரன் அப்படிங்கிற படத்தை எடுக்க போகிறதா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அப்பயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பரபரப்பு வந்து எடுத்துருந்தது. அது இதுக்கு முன்னாடி எடுத்த திருவி காப்புங்க அப்படிங்கிற திரைப்படம் அந்த மாதிரியான படம், பயங்கரமான வந்து ஒரு படம் தான். அதுலேருந்து ஒரு சாங் கூட எடுத்து வைப் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, நாளை எல்லாம் நல்லதானே அப்படிங்கிற பாட்டே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருவி காப்புங்க இப்போ எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்க்கலாம்னா தாராளமாக யூடியூப்ல கூட அவைலபிள் இருக்குது, பாருங்கள். நம்மளே நம்மளோட சேனல் பார்த்துட்டு ரிவ்யூலாம் வந்து போட்டிருக்கோம். இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காத்துக்கிறதுக்கு கலை இருக்கார் இல்லையா. ஸோ இவரை வச்சுமே வந்துட்டு இப்போ ரத்த பூமி அப்படிங்கிற ஒரு படத்தோட ஒரு டைரக்டர் வந்து பிரஸ் மீட் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க இந்த வீடியோவில். ரத்த பூமின்னு இதை டைட்டில் வச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் வரக்கூடிய இப்போ வந்து தளபதிங்கிற ஒரு இடம் வந்து காலியிடமா போயிடுச்சு. அதுக்கு அடுத்து இவர் தான் நம்ம தளபதி. ஏன்னா இன்னைக்கு கலக்கல் மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம காத்து கருப்பு தான் இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு ரத்த பூமி வச்சிருக்கோம். இவர் அடிக்கிற ஒவ்வொரு பஞ்சுமே அடியும் இருக்கட்டும் பஞ்சா இருக்கட்டும் ரத்த செதறும் சார் படத்துல, அந்த அளவுக்கு இருக்கும், ஹெவியா இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த படத்துக்கு ரத்த பூமின்னு பேரே வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கார்த்திகர் கலைவர ஒரே ஒரு டைலாக் தான் சார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டைலாக் பேசுவாரு. அந்த வீடியோ கிடைக்கல, கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்துட்டு அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ நீங்க இந்த ரத்த பூமியா இல்ல மஞ்சள் வீரனா உங்களோட ஃபேவரட்டான எந்த மூவிக்கு ரொம்ப அவ்வளோ வெயிட் பண்ணிடுறீங்க? நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருக்கேன். நன்றி, வணக்கம்.